மலையாள திரைப்பட உலகில் பிரபலமான நடிகரும் கேரள சட்டமன்ற உறுப்பினருமான முகேஷ் பாலியல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார். எனினும் அவர் முந்தைய மாதம் பெற்று முன்ஜாமீனின் அடிப்படையில் சில நிமிடங்களில் விடுதலையாக்கப்பட்டார். இதே நேரத்தில் நடிகர் சித்திக் மீது தொடரப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டில் அவரின் முன்ஜாமீன் மனுவை கேரள உயர்நீதிமன்றம் நிராகரித்தது முக்கியத்துவம் பெறுகிறது. முகேஷ் மீது 2010 நடைபெற்ற பாலியல் வன்முறை குறித்த புகார் மலையாள திரைப்பட உலகை அதிரவைத்துள்ளது. புகாரில் மலையாள திரைப்பட நடிகராக இருந்த ஒரு பெண் 2010 கோச்சியில் உள்ள முகேஷின் வீட்டில் அம்மா சங்கத்தில் உறுப்பினராக சேர்வதாக கூறி தன்னை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கியதாக குற்றம் சாட்டினார். இதே புகார் மற்றொரு பிரபலமான நடிகர் எடவேலா பாபுவின் மீதும் பதிவானது. முகேஷ் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த நிகழ்வு திரையுலகில் பெண்களின் வேலைவாய்ப்புகளுக்கான நிலைமைகளை பரிசீலித்த ஹேமா குழுவின் அறிக்கையை கருத்தில் கொண்டபோது தெளிவுபடுத்தப்பட்ட விவகாரமாகும். கோச்சியில் 3 மணி நேர விசாரணைக்குப் பிறகு முகேஷ் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் பெற்ற முன்ஜாமீன் அடிப்படையில் போலீஸ் நிலையத்திலிருந்தே விடுதலையாகிவிட்டார். இதன் பின்னர் அவர் எந்த ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவிக்கவில்லை. முன்னதாக செவ்வாய்க்கிழமை நடிகர் சித்திக் மீது தொடரப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டில் அவரின் முன்ஜாமீன் மனுவை கேரள உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த வழக்கு 2016 திருவனந்தபுரத்தில் ஒரு ஓட்டலிலேயே நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அந்த ஓட்டல் பதிவுகள் மற்றும் சாட்சிகள் போலீசாரால் சேகரிக்கப்பட்டு முதற்கட்டமாக குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தியது. சித்திக் அம்மா சங்கத்தின் பொதுச் செயலராக இருந்தபோது இந்த குற்றச்சாட்டு எழுந்ததால் அவர் தனது பதவியில் இருந்து விலகினார். இவர் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் பாலியல் வன்முறை மற்றும் குற்றப்பிணி பிரிவுகளின் கீழ் வழக்குப் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முகேஷ் மீது எழுந்த குற்றச்சாட்டுகள் மலையாள திரைப்படத்துறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர் முற்றிலும் மறுத்துள்ளார். அவர் இதை மார்க்கெட்டிங் யுக்திகள் என்றும் திரையுலகின் கௌரவத்தை களங்கப்படுத்தும் சதி என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் முகேஷ் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அவரது கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. இந்த வழக்கின் இறுதி முடிவு மலையாள திரையுலகில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.